ஹாய், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் எல்லாமே எக்ஸல்லேருந்து கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸை கொண்டு போய் பிஸ்னஸ் லாஜிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண பிறகு திரும்ப கொண்டு போய் எக்ஸலில் கொண்டு போய் ரைட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவோம். கலெக்ஷன்ஸில் இருந்த டேட்டாவை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த இதில் வந்து பார்க்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிள், இப்போ நான் அதே எக்ஸாம்பிள் தான் யூஸ் பண்ணுறேன். எக்ஸல் இந்த இது தான் நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸல் ஃபைல். இந்த எக்ஸல் ஃபைலில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, வந்து டேட்டாவை கெட் பண்ணுறோம். இப்படி டேட்டாவை கெட் பண்ண பிறகு இந்த கலெக்ஷனுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அந்த கலெக்ஷனில் இருந்து ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வேல்யூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து இன்னொரு கலெக்ஷனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது? ஸோ நம்ம எப்படி எக்ஸல் யூஸ் பண்ணும்போது எக்ஸலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, எக்ஸல் விபிஓ அப்படிங்கிற எம்எஸ் எக்ஸல் விபிஓ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி, இதுக்கும் சொல்லிட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்து தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. நம்ம அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து எதில் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோக்கல் ட்ரைவில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எங்கே வச்சுருப்போம் சொல்லியிருக்கோம். லோக்கலில் வந்து சி ட்ரைவில் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போயிட்டு ப்ளூ பிரிசம் லிமிட்டடில் ப்ளூ பிரிசம் ஆட்டோமேட்டில் விபிஓன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தோம்னா நமக்கான ப்ளூ பிரிசம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குற ப்ரீடிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதில் இந்த கலெக்ஷன் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து கலெக்ஷன் டு கலெக்ஷன் டேட்டா மேனிப்புலேஷன்ஸ் என்ன ஒர்க்கு பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு வேணும், ஆல்ரெடி இந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்து இந்த ஃபைல் மூலமாக நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுங்கிறத சொல்லியிருக்கோம். ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் கிளிக் பண்ணி நம்ம இப்போ எந்த பாத் சொன்னோமோ அந்த பாத்தில் வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா இங்கே நமக்கு அது என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து இம்போர்ட் ஆகிடும். இந்த இம்போர்ட் பண்ண ஆப்ஜெக்ட் வச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த டேட்டா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எக்ஸலில் உள்ள டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி இந்த கலெக்ஷனுக்கு வருதாங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுவோம். கிரியேட் இன்ஸ்டன்ஸ், ஓப்பன் ஒர்க் புக், கெட் டேட்டா, க்ளோஸ் இன்ஸ்டன்ஸ், எவ்ரி திங் ஃபைன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கரண்ட் வேல்யூஸில் ஆல் டேட்டாஸ் ஆர் தேர், எஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இதில் இருக்கிற டேட்டாஸ் இருக்கு இல்லையா, இந்த இதில் நமக்கு இப்போ என்ன ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் காண்டி ஒரு சிஎஸ்சி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டை மட்டும் ஃபில்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் யூஸ் பண்ணுறதாலும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் சொல்லியிருக்கோம், ஆக்ஷன் ஸ்டேஜ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் ஆக்ஷன் ஸ்டேஜ் இங்கே யூஸ் பண்ணுறேன். இந்த ஆக்ஷன் ஸ்டேஜ் இங்கே வச்சிருந்து இந்த ஆக்ஷன் ஸ்டேஜுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து ஃபில்டர் கலெக்ஷன் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஃபில்டர் கலெக்ஷன் இதில் நம்மளோட ஆப்ஜெக்ட் எதுவோ அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, தென் ஆக்ஷன்ஸ் லிஸ்ட்டில் ஃபில்டர் கலெக்ஷன். ஸோ எந்த கலெக்ஷன்லேருந்து ஃபில்டர் பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் கலெக்ஷன். ஸோ ஃபில்டர் எதை ஃபில்டர் பண்ண போகிறோம், ஸோ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் வேல்யூ ஃபில்டர் பண்ண போகிறோம். டிபார்ட்மெண்ட் வேல்யூ எந்த காலமில் இருக்குது இந்த கலெக்ஷனில், ஸோ அதுக்கு டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு காலமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் வேல்யூஸை டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஸோ அதில் எந்த காலமோ அந்த காலமோட நேம் கொடுக்கணும், ஈக்குவல்ட்டு கொடுக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட்டோட வேல்யூ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து சிஎஸ்சி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டோட வேல்யூ யூஸ் பண்ணணும். ஸோ சிஎஸ்சி, ஸோ இங்கே வேல்யூ கொடுக்குறது இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா சிங்கிள் கோட்டில் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பிறகு அந்த டபுள் கோட்ஸை நம்ம என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணணும். இங்கே அவுட்புட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நமக்கு நம்ம ஏன்னா சிங்கிள் ரெக்கார்டாக வந்தால் கூட எப்படி தான் வரும்னு சொல்லியிருக்கோம், கலெக்ஷனில் தான் வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் அதை வாங்கி வைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து கலெக்ஷன் ஒன்று வேணும். நான் ஃபில்டர் கலெக்ஷனே ஒரு அன்டிஃபைன்ட் கலெக்ஷன் ஒன்று என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வந்து இங்கே நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஜஸ்ட் இங்கே மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து லிங்க் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன், இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது, ஒர்க் புக் ஓப்பன் பண்ணுது, கெட் டேட்டா, க்ளோஸ் இன்ஸ்டன்ஸ், ஃபில்டர் கலெக்ஷன். ஸோ ஃபில்டர் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் வந்து டேட்டா வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, த்ரீ டேட்டாஸ் வந்து இருக்குது, த்ரீ ரெக்கார்ட்ஸ் ஆக்சுவலாக ரோ. கரண்ட்டில் போய் பாருங்கள், நம்ம சிஎஸ்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஒரு கலெக்ஷனில் உள்ள டேட்டாவை நம்ம என்ன பண்ண முடியும், ஃபில்டர் பண்ண முடியும். அப்படி ஃபில்டர் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த வேல்யூ பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அது எந்த காலம் அப்படிங்கிறதையும் இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபில்டர் பண்ணி ஒரு அவுட்புட் கலெக்ஷன் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் என்னங்கிறத பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு கலெக்ஷன் உள்ள டேட்டாவை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபில்டர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னங்கிறத அடுத்த செஷனில் பார்க்கலாம்.